பூமாரி வந்துட்டியோ? இரு, எங்க அம்மா கதவு மட்டும் மூடிட்டு வரட்டும், போவோம். சிலபுண்ணு போமா, லட்சுமிக்கும் நீங்களும் துணி எடுக்க வர வேண்டி இருக்குதோ கடைக்கு? ஆமா பத்ராளி, பேங்க் வரைக்கும் போக வேண்டி இருக்கு பாத்துக்க. இவளும் சின்ன பொண்ணு ட்ரெஸ் எடுக்க போறா, இம்மோ நானும் போட்டுமா சின்ன பொண்ணு கூட. நான் சரி, நானும் வர வேண்டி இருக்கு, வா ஒண்ணா போலான்னு அதான் வந்தேன். எங்க வீட்டுல ஒருத்தன் நானும் வரவே கூட, அவளை மட்டும் கூப்பிட்டு போவேன். அண்ணன் கரை வேற வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான். வாங்க சீக்கிரம் போவோம், பஸ் எக்ஸ விட்டுற போறோம். சதீசம் வரணும் கடைக்கு. ஆமா, அந்த எருமையும் வருது. வாங்கம்மா வாங்க. என்ன வேணும்? சுடிதார் வேணுமா, சாரி வேணுமா, என்ன வேணும்? கோ பர்த்டே ட்ரெஸ் வேணும், நல்ல ஃபிராக் டைப்ல, நல்ல கிராண்டா இருக்கணும். சின்ன பொண்ணு, உனக்கு சாரி தானே எடுக்கலாம் வந்தேன் பிறந்த நாளைக்கு. நீ என்னமோ புதுசு புதுசா கேக்குற. எம்மா, இது என்னோட பிறந்த நாள், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன். உன் இஷ்டத்துக்கு என்னால எடுக்க முடியாது. ஒழுங்கா நான் கேட்டதை வாங்கிதா. சின்ன பொண்ணு, உனக்கு நல்லா திமிர் எடுத்து அலையிற. நீங்க கேக்குற மாதிரி ட்ரெஸ் இங்க இல்லம்மா. இங்க நார்மல் சுடிதார், சாரீஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான ஃபிராக் டைப் தான் இருக்கு. வேணா சுடிதார் பாக்குறீங்களா? இல்லக்கா, அப்ப எங்களுக்கு வேண்டாம், நாங்க வேற கடையில பாத்துக்கிறோம். அண்ணே, பர்த்டே ட்ரெஸ் நல்லா ஃப்ராக் டைப்ல கிராண்டா இருக்குதானா? பாருமா, எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்ல. இல்லண்ணே, எனக்கு பர்த்டே ட்ரெஸ் அந்த ஃப்ராக் டைப் தான் வேணும், இதெல்லாம் வேண்டாம். அது மாதிரி இல்லம்மா அந்த கடையில. சரி வாங்க, எல்லாம் வேற கடைக்கு போவோம். சின்ன பொண்ணு, நீ பண்ற எதுவும் சரியில்லை பாத்துக்க. எத்தனை கடை யார் இறங்க வைப்பா? எல்லா கடையிலயும் போய் பாத்துட்டு பாத்துட்டு எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு திரும்பி வருவியோ? பத்ராளி, நீங்க இந்த காலம் ட்ரெஸ் எடுத்துக்கிட மாட்டிய போல இருக்கு. சரி, நான் பேங்க் வரைக்கும் இந்த சரிசை கூப்பிட்டு போயிட்டு வரேன். பூமாரி, நீங்களாம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. சரி லட்சுமி அக்கா, போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணு ஏன் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எம்மா, இந்த கடையை பார்த்தாலே நான் கேக்குற ட்ரெஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தா? சின்ன பொண்ணு வாய மூடு, இங்க தான் தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கா. அவிட்ட கேட்டு உனக்கு ஏதாவது ஒரு நல்ல துணியை வாங்கி தரேன். எம்மா, அந்த கடையை பார்த்தாலே தெரியுது இங்க நான் கேக்குற ட்ரெஸ் இருக்காதுன்னு. வா, நான் உன்னை வேற கடைக்கு கூட்டி போறேன். அந்த கடையில கண்டிப்பா இருக்கும் நான் கேக்குற ட்ரெஸ். வா. இன்னைக்கு ஃபுல்லா இப்படி கடை கடையா திரிய வேண்டியதா உன் கூட? எம்மா, நான் சொன்னல, நான் கேட்டது இந்த மாதிரி ட்ரெஸ் தான். இது என்ன ட்ரெஸ்? அஞ்சி மாதிரி இருக்கு. எம்மா கோவப்படாதுமோ, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் எடுக்கணும்னு வந்தேன். அதான் வந்தாச்சுல, இனிமே கடக்குள்ள போ. சின்ன பொண்ணு, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா பூமாரி, எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, சம கலெக்ஷன்ஸ். பூமாரி, இந்த ட்ரெஸ் என்ன அழகா இருக்குல்ல, என்ன கலர் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லு பூமாரி. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு எல்லா ட்ரெஸ்மே பிடிச்சிருக்கு. வா, எந்த கலர் நல்லா இருக்குன்னு பார்த்து எடுக்கலாம். சின்ன பொண்ணு, இதெல்லாம் என்ன ட்ரெஸ்? நீ இந்த ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா? எம்மா, நான் உன் கால்ல கூட விழுறேம்மா. தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துதாம்மா, ப்ளீஸ்மா. சரி போய் பாரு, எடுத்து தொல. பூமாரி, எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. லட்சுமி அக்கா பேங்க் போயிட்டு வந்தாச்சாக்கும். ஆமா பத்ரகாளி, பேங்க்ல என் போன் நம்பர் மாத்த வேண்டியிருந்தது. போய் இந்த பையனை கூட்டு போய் மாத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அவன் தான் அந்த கடைக்குள்ள பூமாரியும் சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. வா, உள்ள போய் பாப்போம்னா அதான் உள்ள வந்துட்டேன் பாத்துக்க. பூமாரி, எனக்கு பிங்க் கலர் நல்லா இருக்குமா? இவ்வளவு கூட துணி எடுக்க வந்தாலே இப்படிதான் லட்சுமி அக்கோ. கடை கடையா ஏறி இறங்கி மானத்தை வாங்குறாளுவ. ஒரு கடையில உருப்படியா துணி எடுக்காளுவளா? இப்ப இந்த கடையில வந்து நின்றுகிட்டு எனக்கு இந்த துணியா வேணுங்கா, என்னத்தையும் எடுத்து தோலன்னு சொல்லிட்டு இதுல நிக்கேன். இப்ப உள்ள பிள்ளைல என்ன, நம்மளே மாதிரியே ட்ரெஸ் போடுதுவ? எல்லாம் மாடல் மாடலா போடுறத பார்த்து பார்த்து கேக்குதுவ. எடுத்து கொடுங்க அக்கா, வேற என்ன பண்றது சவத்தை? சதீஷ் அங்க என்ன பொம்மைய தடவி கிடக்கா? ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பில் கவுண்டர் காமிச்சிட்டேமா. நீ பணத்தை மட்டும் எடுத்து கட்டிட்டு வா, ஒரு 30,000. என்னது 30,000? ஆமாமா, அந்த ட்ரெஸ்ஸோட விலை அவ்வளோ ஆகும். எம்மாடியோ, இந்த மாதிரி மட்டும் பூமாரி ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தா அவளை நான் அன்னைக்கே குளிய தோண்டி முக்கியிருப்பேன். 30,000 அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் ஒரு பவுன் தங்கத்தை வாங்கி போட்டிருப்பேனே. ஆமா, உனக்கு தங்கம் இப்போ 30,000 கொடுக்குறான். இருந்தாலும் சின்ன பொண்ணு, உனக்கு மனசாட்சி வேண்டாமாக்கும். 8,000 நீ ட்ரெஸ் எடுப்ப, நானும் உனக்கு 30,000 கொடுத்து துணி வாங்கி தர மாட்டேன். நீ பழைய துணியை எடுத்து போட்டுக்கோ பிறந்த நாளைக்கு, ஒன்றும் தேவையில்ல. எனக்கு இந்த ட்ரெஸ் மட்டும் நீ எடுத்து தரலன்னா வீட்டுக்கு வர மாட்டேன் பாத்துக்க. நீ என்ன உருண்டு புரண்டு அழுதாலும் உனக்கு நான் இந்த ட்ரெஸ் எடுத்தே தர மாட்டேன் சொல்லிட்டேன். ஏம்மா, எனக்கு வாங்கிதான், நான் வீட்டுக்கு வர மாட்டேன் பாத்துக்க. வீட்டுக்கு வரலன்னா எந்தாலையும் போ, நான் வீட்டுக்கு போறேன். பத்ராளி, அந்த பிள்ளை இவ்வளவு அடம் பிடிக்குதுல்ல. சரி இனிமே எடுத்து கொடு, வேற என்ன பண்ண? எல்லாம் இவளோட அப்பன் பண்ற வேலை. அவரு கொடுக்குற செல்லத்துலதான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. காசை காசுன்னு பராம செலவு பண்ணியாருல. அதான் இவ பிறந்த நாளைக்கு அந்த வீட்டுல என்ன செலவு பண்ணி வச்சிருக்காருன்னு வந்து பாருங்க. சரி பத்ராளி, இந்த ஒரு துணியை எடுத்து கொடு. சின்ன பொண்ணு, வாங்கி தரேன், எந்திரிச்சு தொல. ஏப்பா, வீட்ல ஒரு துணி வாங்கி கேக்குறதுக்கு என்னான ஆடகம் நடிக்க வேண்டியிருக்குதப்பா. பூமாரி, நீ ஏன் சோகமா இருக்க? உங்க அம்மா உன்னை திட்டுனாங்கல்ல அந்த டிரஸ் எடுத்ததுக்கு, அதான். அட பூமாரி, இதுக்கா போய் நீ சோகமா இருக்க? பாரு, நானே சிரிச்சிட்டு இருக்கேன், நீ ஏன் அதுக்கு போட்டு சோகமா இருக்க? வா போலாம்.
எனக்கனேனா உனக்கு ஒரு Dress எடுத்துறலாமா? ஐயோ சின்ன பண்ணே வேண்டாம்ப்பா, எனக்கெல்லாம் எங்க அம்மா என்னைய கொன்றுவாவே. நான் எடுத்து தரேன் பூமாரி உனக்கு.